நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 19, தொடக்கம் 23. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும், அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அண்மையிலே ஒருவர் 2 ராத்தல் பான் வாங்கி கொண்டு சென்றபோது அதை இன்னொருவர் பறித்து கொண்டு ஓடியதை செய்தியாக அறிந்தோம். கடந்த 1 சில நாட்களில் காலை வேளையில் ஒருவர் சைக்கிளோடு நின்று வீதியோரத்தில் உள்ள குழந்தை இயேசு சுரூபத்தை நோக்கி மன்றாடி நின்றபோது இன்னொருவர் அவரை தள்ளி விழுத்திவிட்டு சைக்கிளை பறித்து கொண்டு ஓடிய செய்தியையும் கேட்கின்றோம். இவை 1000-1-2 தான். இவற்றையிட்டு ஒரு புறம் ஆச்சரியம், இன்னொரு புறம் பரிதாபம், பிறிதொரு புறம் மனிதனின் இழிநிலையையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்படியான களவுகளை அதிகமாக்கும் சூழலை எமது நாடும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே விண்ணுலகில் உங்கள் செல்வங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு கூறுவதை இன்று கேட்கின்றோம். விண்ணுலகில் எவ்வாறு செல்வங்களை சேர்த்து வைப்பது? இந்த உலகத்திலே வாடும்போது ஆடம்பரம் வெளிவேடம் இல்லாமல் அடக்கமாக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு சிறிய பெரிய நன்மைத்தனமும் செய்பவரின் பெயரில் ஆண்டவரின் பாதத்தில் விண்ணுலகில் வைப்பிலிடப்படும். இவையே விண்ணகச் செல்வங்கள். இச்செல்வங்கள் நமக்கு எந்த விதத்திலே பயனளிக்கும்? ஒருவரின் நன்மைத்தனத்தை முன்னிட்டு ஆண்டவருக்கு அவர் அஞ்சி அவரது கட்டளைகளை கடைப்பிடித்து வாழும்போது அவரது 1000 தலைமுறைக்கும் ஆண்டவரது இரக்கம் வந்து சேரும் என்று திருநூலிலே வாசிக்கின்றோம். இணைச்சட்டம் 7:9. 2, ஒருவர் சாவான பாவத்தில் இறந்தால் அவர் உத்தரிப்பு நிலையை அடைந்து அங்கு அவரது ஆன்மா நெருப்பினால் சுத்திகரிக்கப்படும் என்பதை நம்புகின்றோம். இது மிகவும் வேதனை நிறைந்த ஒன்று. இந்த வேதனையையும் தண்டனை காலத்தையும் குறைக்க வல்லது அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது செய்த நன்மைத்தனங்களாகும், அல்லது விண்ணிலே சேர்த்து வைத்த செல்வங்களாகும். 3, ஒருவர் நிறைய நன்மைத்தனங்களை செய்யும் போது இவ்வுலகில் வாழ்கையில் தீமைகளுடனான போரிலே அவர் வெற்றி பெறும் வலிமையை பெற்று கொள்ளுகின்றார். பாவச் சோதனைகளிலே அவர் வீழ்ந்து விடாதிருக்க அவர் செய்கின்ற நன்மைத்தனங்கள் பேருதவியாக அமைகின்றன. 4, அவருடைய பாவ தண்டனையை மட்டுமல்ல அவரோடு கூட இருக்கின்ற உறவினர்கள் நண்பர்களின் பாவங்களுக்கும் பரிகாரமாக அவை அமையும் வல்லமை கொண்டவை. இவையெல்லாம் புனிதர்களும் ஆன்மீகவாதிகளும் நமக்கு வாழ்ந்து சொல்லிவிட்டு சென்றவையாகும். ஒருவர் மற்றவருக்கு செய்யும் நன்மைத்தனத்திலே அவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார், வாழ்வின் நிறைவை கண்டுகொள்ளுகின்றார். இவ்வுலகில் நமக்கு கிடைக்கும் செல்வங்களை கொண்டு விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒருவரின் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான இரகசியமாகும். செபம்: ஆண்டவரே,
எம்மிடம் உள்ளவற்றை கொண்டு பகிர்ந்து வாழும் நல்லுள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.